விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதில் ரெடிமேடு வீடுலாம் செஞ்சு இது வாங்கி விற்கிறோம். அதில் எங்கள் டூல்ஸை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். அப்படியே கவர் பண்ணுறோம். இப்போ இது வந்து 68 cc டூ சோக் இன்ஜினு வீடரு. ஒரு பக்கத்துக்கு 8 பிளேடு வரும். மொத்தம் 16 inch உள்ள அது ரெண்டுத்தையும் ஒட்டி தான் ஒரிஜினலாக வர்றது. 16 inch உள்ளோம். இப்படி உள்ளோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ 3 அடி உழகிற மாதிரி பண்ணியிருக்கோம். 3 அடிக்கு ஒரு 2 inch 1 inch 2 1 inch குறையும். இது ஒன்றா காட்டுப்பா. அதாவது 41 inch பாரு. இங்கேருந்து படித்தா எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி நேராக பார்த்தோம். 40 inch தெரியுதா பாரு. சரி, 41 inch தெரியுதா? தெரியும். ஆ, 41 inch அகலம். அதாவது 42 inchனா 3 அடி 1 inch கம்மியாக ஏறு ஓட்டும். இப்போ புதுசாக ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கத்துக்கு 8 பிளேடு தான் வரும். ஆனால் அது 8 பிளேடுமே ஓட்டின இடத்துல ஓட்டிகிட்டு போகும். நாங்கள் தனித்தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். 8 பிளேடும் தனித்தனியாக உழுத மாதிரி வச்சுருக்கோம். கீழே அமைப்பு காட்டுறேன். இது அமைப்பு நேரம் அடிக்கு 1 inch கம்மியாக உள்ளோம். எப்போதும் மாற்ற ஒரிஜினல் பிளேடு தான் மாட்டியிருக்கு. ஒரிஜினல் பிளேடு ஆனால் வந்து தனித்தனியாக மாட்டியிருக்கோம். ஒரு பிளேடுக்கு இன்னொரு பிளேடுக்கு இடையில கரெக்டாக எல்லாமே ஊற்றிட்டு போகிற மாதிரியும் இந்த இடத்த கவனிங்க. இது கரெக்டாக சொல்லப்பா. இந்த இடத்துல வந்து 1.75 inch மட்டும்தான் உழாம போகும். கீர் பாக்ஸுக்கு நேராக 1.75 inch தான் உழாம போகும். அந்த அளவுக்கு இந்த பிளேடு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பிளேடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த டயா வந்து இங்கே வாப்பா, இங்கே காட்டு. அதாவது டயா வந்து 14 inch தெரியுதா? 14 inch ஓடி. இந்த இதோட ஓடி வந்து 14 ஒரிஜினலாக வர்றது. ஆ, வைக்கல இருக்கு. ஒரிஜினலாக வர்றது 12 inch. இப்போ நாங்கள் மாட்டிக்கிறது வந்து 14 inch மாட்டியிருக்கோம். 2 inch டெப்த்து கூட தான் போகும். 2 inch டெப்த்து கூட போகும். அதே போல் கீர் பாக்ஸுக்கு இடையில 1.75 inch தான் உள்ளாக போகும். 1.75 inch காட்டுப்பாங்க பாப்பா. 1.75 inch மட்டும் தான் உள்ளாக போகும் கீர் பாக்ஸ் நடுப்புறம். தெரியுதா? இப்போ ஓட்டி காட்டுறான் பாருங்கள். புதிய முயற்சி, வேற ஒன்றும் இல்லை, ஒரு முயற்சி பண்ணுறோம். இந்த மெட்டல் வந்து இங்கே பாப்பா, இந்த மெட்டல் வந்து இதில் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம். அதாவது ஜம்ஷத்பூர் டாடா நகர் ஜம்ஷத்பூர் பீகார் மாநிலம். ஆ, இறக்குப்பா. பீகாரில் ஜம்ஷத்பூரில் டாடா நகரில் ஆர்டர் கொடுத்து இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இது கிடைக்கல. ஆ ஜி, சாப்பிட்குறோம். Thank you.
Thank you.
இதுல வந்து அந்த கத்தி ரைட் சைடுல 8 பிளேடு லெஃப்ட் சைடுல 8 பிளேடு வரும் கேட் அடுத்து செட் பண்ணிருக்கோம் இதோப்பா ஏ அமி காட்டுப்பா லேஸ் அம் இரு இரு சரி வை வை கிளை கிளை இது ரெண்டும் நேருக்கு நேராக இருக்கு இந்த கடைசி அந்த கடைசி நேருக்கு நேராக இருக்கு இங்கே நேருக்கு நேராக இருக்கு அடுத்து பாருங்க இங்கே ரெண்டாவது பிளாடு உட்காந்துருக்கு அந்த ரெண்டாவது பிளாடு உட்காந்துருக்கு நடுப்புற ரெண்டு பிளாடு உட்காந்துருக்கு இதில் பாருங்க இதுலேருந்து மூணாவது பிளேடு உட்காந்துருக்கு இதுலேயும் மூணாவது பிளேடு உட்காந்துருக்கு இந்த லாஸ்ட் பிளேடு உட்காந்துருக்கு அந்த லாஸ்ட் பிளேடு உட்காந்துருக்கு இது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பேர் உட்காந்துருக்கு அதுலேருந்து நாலாவது பேர் உட்காந்துருக்கு இது ஆறாவது பேரும் ஆறாவது பேரும் நேராக பார்க்குது இந்த ஆறாவது பேர் ஆறு பேரும் மேலே இருக்கு ஃபுல் கவர் ஆகுதாப்பா அதாவது முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் விடாமுயற்சி பண்றோம் அது வந்து இப்போ நாங்க இங்க போய் சும்மா இப்போ இப்ப காட்டுப்பா நல்ல காட்டு நமக்கு 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 தமிழ் உக்கரை தமிழ் உக்கரை ஆ அப்படியே உக்கரை மெட்டீரியல் வந்து ஜான்செத்பூரில் டாடா நகரில் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம் பீகாரில் இருக்கு ஜான்செத்பூர் டாடா நகர் அதை வாங்கியிருக்கோம் இதோட டயா வந்து ஒரிஜினல் டயா வந்து 12 இன்ச் இருக்கும் நாங்கள் வந்து 14 இன்ச் டயா ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே உள்ளதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா உழும் ஆழம் இதெல்லாம் முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை விலை நிர்ணயிச்சு கொள்வோம் இதை கொண்டு போயிட்டு விவசாய ஃபீல்டில் வயலில் கொண்டு போய் ஓட்டி பார்த்துட்டு வயலில் ஓட்டி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்புறமா தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் எந்த ஒரு பொருளுமே சக்ஸஸ் ஆகாமல் ரேட்டு சொல்ல மாட்டோம் சேல்ஸுக்கு கொண்டாட மாட்டோம் எவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இது ஒரு ஆராய்ச்சி ஒரு நாளைக்கு சராசரியாக 5000 ரூபாய்க்கு ஆராய்ச்சி பண்ணுறோம் மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சும்மாவாக வீடியோ போடுறதில்லை ஏதாச்சும் ஒன்று தான் போடுவோம் அதில் ஏதாச்சும் ஒன்று போகிறதுல இதுவும் ஒன்று 68 சிசி மீன் வீடரு எப்போதும் வர மாதிரி வாங்கினீங்கன்னா 19000 ரூபா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கினாக்கா இது வந்து 3.5 அடிக்கு 1 இன்ச் கம்மியாகும் இந்த அகலம் கிச்சனில் வர்றது வந்து 1.5 அடிக்கு 2 இன்ச் கம்மியாகும் 1.5 அடிக்கு 2 இன்ச் கம்மியாகும் அதாவது 16 இன்ச் விழும் மிஷின்லேயே வர்றது இந்த கொழு இப்படி மாட்டி வரும் உள்பக்கம் மாட்டி வரும் இது வந்து 16 இன்ச் உள்ளோம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேர்த்து இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேர்த்து 3.5 அடிக்கு 1 இன்ச் கம்மியாகும் 42 இன்ச்சுக்கு 1 இன்ச் கம்மியாகும் அதான் 41 இன்ச் உள்ளோம் ஓப்பன் பிளேஸில் தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு அதுக்குள்ளே ஏற இருந்தாக்கா இதில் களைவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உழவு ஓட்டுறதுலாம் நான் ஓட்டலாம் அடுத்த டொமோ வந்து இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு வெயிட் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டு ஓட்டி பார்க்குறோம் கொஞ்சம் ஆளை போடுறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறோம் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் பாருங்க இதுக்கு உணவு ஒன்றும் விலை வைக்கல ஐயோப்பா எல்லாமே வந்து நாங்கள் பஸ்ஸில் சாணா பிடிச்சிருக்கோம் இது வந்து பஸ்ஸில் சாணா பிடிச்சிருக்கோம் தப்பாங்க சேவிங் பிளேடு கிணம் சேவிங் பிளேடு முகத்துக்கு சேவிங் பண்ணோம்ல அந்த சேவிங் பண்ணுற கிணத்துல நாங்கள் எக்ஸ்ட்ரா சாணா பிடிச்சிருக்கோம் கம்பெனிலேருந்து வந்தது இல்லாமல் இதை கட்டுப்பா இது வந்து கம்பெனிலேருந்து வந்தது
இது வந்து 2 mm கன இருக்கு இது வந்து 0.3 தான் இருக்கு இந்த இந்த பாயிண்ட் நான் சானா பிடிச்சது 0.3 எல்லாமே சானா பிடிச்சிருக்கோம் ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம் அதனால இப்ப புல்லு அதிகமா புல்லு முடங்கால் உயரம் புல்லு இருந்தாலும் அதல கொண்டு போய் வெட்டலாம் வெட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சானா பிடிச்சதுனால வேண்டி எல்லாத்தையும் தூளா வெட்டிடும் அதே போல இந்த பக்கம் அப்ப இந்த பக்கம் வெட்டலாம் எல்லா பிளேடுமே ஒரே பக்கத்துல அடுத்து எல்லா பிளேடுமே ஒரே டைரக்ஷன்லயே மாட்டியிருக்கும் உள்நோக்கியே மாட்டியிருக்கும் எல்லா பிளேடுமே உள்நோக்கியே மாட்டியிருக்கும் இப்போ எல்லாமே உள்நோக்கியே மாட்டியிருக்கும் லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக லெஃப்ட் பிளேடு தனி ரைட் பிளேடு தனி அதுக்கப்புறம் இந்த பக்கம் எத்தாலோப்பா இந்த பிளேடு வந்து இப்போ இந்த பிளேடுக்கும் இந்த பிளேடுக்கும் ஒரு 7 inch இருக்கு 6.5 inch இருக்கு 6.5 inch இடையில இதுக்கு இடையிலையும் பிளேட் இருக்கு அப்போ வந்து கம்பல்சரி எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி போகும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இந்த இப்படி வைக்கும் போது ஓப்பா ஸ்கேல் வச்ச மாதிரி வச்சுருக்கோம் இந்த பிளேடு இங்கே காட்டுப்பா இந்த பிளேடு ஓட்டின உழவு போக மிச்ச பிளேடு அப்படியே கலக்க பார்த்து இந்த பிளேடு ஓடும் அதாவது தொடர்ச்சியாகவே கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் கண்டினியூஸாக களைய வெட்டும் அதாவது புல்லை வந்து முழங்கால் வயர்கிற புல் கூட தென்னந்த கூட வெட்டலாம் அதில் கீழே இருக்கும் இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு தேவைப்பட்டால் மாட்டிக்கலாம் தேவைப்பட்டால் காட்டிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வெயிட் வைக்கிற மாதிரி ஒரு கேரியர் வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஓட்டும் போது கல்லுலாம் வந்து மேலே அடிக்குது இதில் எக்ஸ்ட்ரா இதுவரையும் கவர் பண்ணணும் தகடு அதுலேயும் எக்ஸ்ட்ரா தகடு கவர் பண்ணணும் கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் அதே போல் இது மேலே ஒரு கேரியர் செஞ்சு கேரியர் மேலே வெயிட் வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அதையும் ஒரு முறை ஓட்டி காட்டுறோம் இப்போ என்ன கையான கட்டுறோம் அதாவது ஒவ்வொரு முறையும் வயலுக்கு போயிட்டு வரந்தால் அரைநாள் பொழுது ஓடிடுது அதனால் எடுத்த உடனே நாங்கள் வயலுக்கு போக முடியாது அதனால் எங்கள் கூட முடிஞ்ச வயலில் ஒர்க் ஷாப்புக்குள்ளவே ஓட்டி பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை அதையும் பண்ணிக்கிட்டு அப்போ மேலே ஒர்க் ஷாப் இதுக்கு போவோம் ஃபீல்டுக்கு போவோம் அதாவது விவசாய லேண்டுக்கு போவோம் அடுத்தபடியாக வந்து நாங்கள் வந்து விவசாய லேண்டில் போய் ஓட்டி உங்களுக்கு வீடியோ போடுறோம் சரிங்களா ரைட் இது டைரெக்டாக வாங்கினா பெட்டியோடு அப்படியே அனுப்புவோம் 19000 ரூபா 68 cc ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கினோன்னா பெட்டி எங்கள் இடத்துக்கு வந்து அது எல்லாத்தையும் கலட்டி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி சேர பார்த்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா பெட்டி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ரைட்டு டைரெக்டாக வாங்குகிற மாதிரி தான் 19000 ரூபா இந்த டைரெக்டாக இந்த கொழு மாட்டியிருக்கோம் 19000 ரூபா 68 cc மற்ற இடத்துலாம் விலை கூட இருக்கும் நாங்கள் இது சைடு பிஸ்னஸாக பண்ணுறோம் அதனால் நாங்கள் வந்து குறைச்சி தருவோம் ரைட் இதோட விலை வந்து 68 cc மினி வீடரு இதோட விலை வந்து 19000 ரூபா தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்